ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா விக்கி கிரியேட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாம்பூர் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைனில் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாம்பூர் ஸ்டிச் மட்டுமே வச்சு நம்ம அப்ளை. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோவாக, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்படி நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியிலேருந்து உள்ளுக்கு கொண்டு வருவோம். இது என்னென்னா நம்ம உள்ளேருந்து வெளியே கொண்டு போகிறோம். இது ஷார்ப் பண்ணிவிட்டு இப்படி கொண்டு போகிறோம். ஒரு சைடு மட்டும் நம்மளே அந்த ஷார்ப் நம்ம கொண்டு வரணும். இங்கே வந்து இங்கே தான் அந்த ஷார்ப் வருது அப்படின்னா அப்படியே வந்துட்டு திரும்ப இப்படி கொண்டு போகிறோம். ஷேப் கேத்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஸ்டிச்சில் அப்படி குத்திட்டு திரும்ப இப்படியே கொண்டு போகிறோம். இது மொதல் ஸ்டிச்சில் விட்டு இப்படியே கொண்டு போகணும். நமக்கு எவ்வளோ தூரம் நெருக்கமாக வந்திருக்குன்னு பாருங்கள். விட்டு இந்த மாதிரி இந்த ஷேப் கேத்த மாதிரி மாற்றிக்கணும். இதே வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் போடணும் அப்படின்னா அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இது சின்ன ஸ்பேஸாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வெளியிலேருந்து போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உள்ளுக்கு வந்து ஒரு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் தொட்டலாம். ஒரு ரெண்டு ஸ்டிச் போட்டுட்டு இப்படியே நம்ம அப்படியே ரவுண்ட் ஷேப் நம்ம கொடுக்க வேண்டியதான். குட்டி குட்டியாக சுற்றி சுற்றி போடுறப்போ அழகாக கேப் இல்லாமல் நமக்கு வரும். இந்த மாதிரி சின்னதாக ஒரு சர்க்கிள் போடுறோம் அப்படின்னா உள்ளுக்கிருந்து ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இன்னும் இதோட குட்டியாக போகணும். ஒரே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதை சுற்றி செயின் ஸ்டிச். எந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம அந்த செயினை வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரைன் பண்ணிக்காமல் போட்டால் தான் நமக்கு வந்து அந்த கிளாத் வந்து சுருங்காமல் இருக்கும். நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல போட்டுட்டோம். இந்த இடத்தையும் வந்து நம்ம வந்து பிங்க் கலர் கொடுத்து கவர் பண்ணிடலாம். ஒரு ஸ்டிச்சை நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக ஒரு டிசைனில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ளை பண்ணி பார்க்குற மாதிரி நம்ம ஒரு டிசைனை செலக்ட் பண்ணி அதில் வந்து நம்ம போடணும். இதில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ரெண்டு லைனுக்கு மேலே வந்து நம்ம செயின் ஸ்டிச்சஸ் கண்டினியூஸாக போட்டாலே பார்த்திங்கன்னா அது வந்து தாம்பூர் ஸ்டிச்சுன்னு தான் சொல்லுவோம். இது ஃபுல்லாக வந்து தாம்பூர் ஸ்டிச் தான். எவ்வளோ தூரம் செயினை வந்து குட்டி குட்டியாக போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு டிசைன் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா அதுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ரிட்டர்ன் போயிட்டு அந்த குட்டி கேப் வந்து ஃபில் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்ம வந்து நாட் போட்டுருவோம். பாருங்கள், இப்போ திரும்ப எண்டு வரைக்கும் நம்ம வரமாட்டோம். இந்த இடத்துல தான் ஸ்பேஸ் இருக்குன்னா திரும்ப இப்படி பாதியிலே நம்ம வந்து ரிட்டர்ன் போயிடலாம்.
பக்கத்தில் நம்ம லாக் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு கொம்பு டிசைன், ஷார்ப்பு இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம எப்படி போடுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போது கொம்பு டிசைன் பார்க்குறோம். எவ்வளோ தூரம் நம்ம வந்து குட்டியாக போடுறோமோ அவ்வளோ தூரம் வந்து டிசைன் வந்து பர்ஃபெக்டாக வரும். இதை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கிட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு அவுட்லைன் கொடுக்குறோம் அப்படின்னா, இது வெளி சைடே நம்ம வந்து கொடுத்துட்டே போனோம்னா வந்து நமக்கு கேப் வராமல் அது இருக்கும். அதே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ போட்டுட்ருக்க ஸ்டிச்சஸ்க்கும் ஆப்போசிட்டில் கீழே நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேப் வந்து வரும். அதனால் இது மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு டிசைன் போடுறோன்னா அதுக்கு மேலே போட்டோம் அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு வந்து அந்த நெருக்கமாக இருக்கும். ஸ்டிச்சஸ்ஸு நமக்கு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். திரும்ப அங்கிட்ட முடிச்சுட்டு திரும்ப எத்தனை ஸ்டிச்சஸ் வேணாலும் நம்ம வந்து இது மாதிரி போட முடியும் மேலே மேலே போடுறப்போ. அதே வந்து நீங்கள் ஆப்போசிட் டைரக்ஷனில் நீங்கள் வந்து போடுறப்போ கேப் நிறையா விழுகும், டிசைனும் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இதை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ப்னஸ்லாம் எப்படி வந்து நம்ம போடுறது அப்படின்றத பார்க்கலாம். இதை ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது இந்த டிசைனில் வந்து ஷார்ப்னஸ் எப்படி போடுறோம் அப்படின்றத பாருங்கள். சும்மா ஒரு வளைவு மாதிரி போட்டு இப்போது டேர்ன் பண்ண போகிறோம். குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி கொடுத்து இப்போ பாருங்கள், அந்த சைடு எட்ஜஸில் கொடுக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஒரு செயின் போட்டு ஒரு மாதிரி டைட் பண்ணிவிட்டு நம்ம இங்கிட்டு கொண்டு வரும்போது தான் நமக்கு அந்த ஷேப் வந்து அப்படியே இருக்கும். திரும்ப நெருக்கமாக கொண்டு போகணும், நெருக்கமாக பக்கத்தில் முன்னாடி இருக்க ஸ்டிச்சோட ஒரு கனெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த எட்ஜஸ்லலாம் வந்து ஃபினிஷிங் நீட்டாக வரும். இதே மாதிரியே ஃபுல்லாக ஃபில் பண்ணுறோம். கீழேயும் அதே மாதிரி தான், மொதல் ஸ்டிச்சில் ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். முக்கியமாக இந்த எட்ஜஸ் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம போட்டுட்ருக்க மோட்டிஃபை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது, அதனால தான் இதை வந்து நடுவுலே வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ஷார்ப் எட்ஜஸ்லலாம் வந்து என்ன பண்ணுறோம், வளைவுலலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக ஒரு சின்ன டிசைன் போட்டு காட்டுறேன். போடுறப்போ உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ரெஃபர் பண்ண ஈஸியாக இருக்கும். மெயினாக வந்து கேப்பே இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வரணும். இப்போ சென்டரில் நம்ம நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வாங்க இந்த டிசைனை வந்து போடுவோம். இப்போ இது ஃபுல்லுமே வந்து ஜரியில் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை பார்ட்ரு வந்து போட்டுக்குவோம். பார்ட்ரு போட்டுட்டு இதையும் சென்டர்லேருந்து தான் நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு போடுவோம். இதிலே வந்து நான் அடுத்த பெட்டல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியிலேருந்து உள்ளுக்கு எப்படி வர்றதுன்றத போட்டிருக்கேன். இதை வந்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளுக்கு இருந்து தான் வெளியில் போயிருக்கோம். சென்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போடுறோம். லைன் போட்டுட்டு அப்படியே ஒரு சைடாக வந்து டேர்ன் பண்ணி டாப் வரைக்குமே போயிடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு திரும்ப வந்து அதை சுற்றி அந்த கர்வ் டிசைன் வந்து கொண்டு வரோம் மேலே. அந்த இடத்துல ஷார்ப் இருந்துச்சுன்னா ஷார்ப்பாக கொண்டு போகணும். இந்த மாதிரி வளைவாக இருந்துச்சுன்னா வளைவாகவே கொண்டு வரணும். எந்த சைடு ஷார்ப் இருக்கோ அந்த சைடு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். செயின் ஃபில்லிங்கை வந்து அந்த மாதிரி மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா தான் கரெக்டாக அது ஃபில் ஆகிட்டு வரும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் வந்து
உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்றது கூட உங்களுக்கு வந்து தெரியும். ஃபுல் டிசைனில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளால் வந்து பர்ஃபெக்டாக ஒரு டிசைனை நம்ம போட முடியும். அதனால் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டிச்சும் நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதோட விட்டுறாதீங்க. அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மேலே வந்து ஃபினிஷ் பண்ணுற இடத்துல வந்து நமக்கு ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு நம்மளால் வந்து அந்த இடத்துல வந்து செயினை கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் கொண்டு போயிட வேண்டியதான் ஸ்டிச்சஸை. அந்த இடத்துலையே வந்து டாப்லேயே நம்ம வந்து நாட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஸ்டிச்சு பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு திரும்ப அப்படியே நம்ம உள்ளுக்கு இருந்து வெளியில் கொண்டு வந்தோமா, இப்போ வந்து வெளியிலேருந்தே வந்து உள்ளுக்கு நம்ம வந்து கொடுக்குறப்போ அங்கங்கே பார்த்திங்கன்னா ஒரு செயினோட, இதுக்கு முன்னாடி இருக்க செயினோட கனெக்ட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி கண்டிப்பாக வந்து கேப் வரும் சின்ன டிசைன்லலாம் நம்ம போடுறப்போ. நான் அங்கங்கே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சோட லைட்டாக கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த டாப்பில் தான் மெயினாக வந்து நமக்கு ரொம்ப ஹோல் விழுகும், அதனால் கேப் விழுகாமல் நம்ம டிசைன் பண்ணணும். இப்போ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்ப்போம். ஃபுல்லாக வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த கொம்பு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த இதில் வந்து மயில் டிசைன் மாதிரி மயில் கழுத்து மாதிரி போடுவோம். இப்போது அவுட்லைன் கொடுத்துட்டு சும்மா ஒரு ஜஸ்ட்டு ஒரு கண் மாதிரி ஒரு டிசைன் போடுவோம். சும்மா ஒரு ரெண்டு செயின் போட்டுட்டு குத்து மதிப்பாக ஒரு ரெண்டு லேயர் வந்து சும்மா ஐ மாதிரி போடுவோம். அது சும்மா ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொடுத்தோம்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும்ன்றதுக்காக கொடுக்குறோம். இப்போது அப்படியே வந்து மொதல் ஸ்டிச்சில் வந்து லைட்டாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துலலாம் கண்டிப்பாக வந்து கேப் விழுகும் நமக்கு. அப்படியே திரும்ப வந்து ரிட்டர்ன் போகணும் பக்கத்துலேயே. நீங்கள் ஆரி ஒர்க் வந்து அதிக நேரம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச்சஸ் கற்றுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லா வால் பக்கத்தில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நல்லா பில்லோ பின்னாடி வச்சுட்டு சாஞ்சி உக்காந்துட்டு இரும்பு ஸ்டாண்டு ரவுண்டு ஸ்டாண்டு வந்து நம்ம செஸ்ட்டுக்கிட்ட கரெக்டாக வந்து ஒட்டி வச்சுட்டு கால் ரெண்டுத்தையும் அந்த ஸ்டாண்டுக்கு கீழே வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீழே வந்து நீட்டி விட்டுறணும். அப்படி உட்காந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் நிறைய நேரம் வந்து ஒர்க் பண்ண முடியும். பேக் பெயினையும் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். நம்ம ஒரு டிசைன் பண்ணிகிட்ருக்கோம் வந்து கிளாத்து சுருங்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து செயின் ஸ்டிச்சை வந்து நீங்கள் ப்ராப்பராக போடலை. இதில் வந்து என்னென்ன ரீசன் இருக்கலாம் அப்படின்னா செயின் ஸ்டிச் வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து அந்த கிளாத்தில் விட்டு எடுக்கும் போது கண்டிப்பாக வந்து சுருக்கம் வராது. ஒன்று வந்து நீங்கள் நீடலையும் த்ரெட்டையும் வந்து ரொம்ப டைட்டாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த செயினை வந்து பேக்குக்கு கொண்டு போயிட்டு அடுத்த செயின் போடுவாங்க, லூப் மாதிரி வரும்ல, அந்த மாதிரி போடுறப்போ நீங்கள் வந்து சுருக்கம் அந்த துணி வந்து சுருக்கமாக ஆகும். இன்னொன்று என்ன ரீசன்னா ஃப்ரேமில் கிளாத்தை வந்து லூஸாக செட் பண்ணியிருப்போம். இது மூணு ரீசன்னால தான் வந்து நமக்கு வந்து துணி வந்து சுருங்குற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கேப்பு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். எங்கே வந்து நமக்கு நிறைய கேப் இருக்கோ அந்த இடத்துல நாட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இது மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்த வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த சைடும் இதே மாதிரி நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஐஸ் போட்டுடுறோம். இது வந்து ஒரு டைப் ஆஃப் நான் எப்படி ஒரு சைடாகவே போட்டுட்டு வரேன் பார்த்தீங்களா, இது மாதிரியும் நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். இப்போ ஃபுல்லாக வந்து ரெண்டு அவுட்லைன் கொடுத்துட்டு டோட்டலாக இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாம்பூர் ஸ்டிச்சு தான்.
ரொம்ப அழகாக வந்து நீட்டாக இருக்கும். நம்ம வந்து சிம்பிளாக ஒரு சுடிதாரில் டிசைன் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நம்ம நிறைய வந்து இந்த ஆரி அதை கரெக்டாக நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து இதில் வந்து சம்பாதிக்க முடியும். நம்ம ஓரளவுக்கு சிம்பிளாக பண்ணுறோம், நம்ம வந்து அது ஹெவியான ஒர்க்காக இருந்தாலும் அந்த ஃபினிஷிங் இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம கம்மியாக தான் நம்ம போட்டு கொடுத்தாகணும். இதே வந்து நீங்கள் ஃபினிஷிங்கை வந்து நீட்டாக ரெண்டுத்துக்குமே ஒரே டைம் தான் ஆகும், நீங்கள் ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருந்துச்சு அப்படின்னா 1000 ரூபாய் வாங்குகிற இடத்துல நம்ம 3000 கூட நம்ம வாங்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒர்க் வந்து ஒர்த்தாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுட்டு நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்து வெளியில் வந்து நீங்கள் இதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாபம் கண்டிப்பாக உண்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டிச்சஸ் வராமல் இன்ட்ரெஸ்ட் போயிடும், ஐயோ நமக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே குறைஞ்சிரும். கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இன்னும் நிறைய என்னென்னலாம் வந்து நமக்கு வந்து அதை சரி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி அதை விடாமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து இப்போ இருக்க டைம்லலாம் வந்து இந்த ஆரி ஒர்க் வந்து நிறைய நமக்கு வந்து பெனிஃபிட் தான். இப்போ வந்து ஒரு சிம்பிளான கல்யாணம் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே நம்ம ஆரி ஒர்க் இல்லாமல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதே இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போது வெளியில் நீங்கள் பண்ணி கொடுக்க வேண்டாம், இப்போ நமக்கே நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு வந்து 3000-4000 வந்து நம்ம டிசைன் பண்ணணும்னு விருப்பப்படுவோம், ஆனால் வந்து அதை ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இப்போ நீங்களே கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து அதை ஒரு மாதமே வச்சு போடுங்களேன் ஒரு ப்ளவுஸை, அது வந்து நமக்கு லாபம் தானே. அதனால் வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து அந்த விஷயத்தை விட்டுறக்கூடாது. இது எந்த அளவுக்கு நம்மளால் ஃபினிஷிங் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா அந்த கிராஸாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் வந்து ஜரி கொடுத்துட்டு குட்டி குட்டி கேப்பில் வந்து திரும்ப வந்து இந்த த்ரெட்டை வந்து ஃபில் பண்ணுறோம். இப்படி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக கொடுக்கலாம், இல்லை வந்து எந்த டைரக்ஷனில் வேணாலும் உங்களுக்கு எந்த டைரக்ஷன் வந்து ஈஸியாக இருக்கோ அந்த டைரக்ஷனில் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ வந்து அந்த ஸ்கொயர் மாதிரி ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபுல்லுமே ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செயின் கொடுத்து ஃபில் பண்ணலாம், இல்லை நான் இப்போ கொடுக்குற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணலாம், இல்லை ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக, இல்லை ஹரிசாண்டலாக, வெர்டிக்கலாக, அந்த மாதிரி வந்து எந்த டைரக்ஷனில் வேணாலும் நமக்கு எந்த டைரக்ஷன் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த டைரக்ஷனில் நீங்கள் வந்து மாற்றி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பூர் ஸ்டிச் வச்சே தான் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.